ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்களுக்கு சந்திர பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம்னா, OnePlus Nord 3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேமை போடாமல் டிவைஸ் நேமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பர் சீரீஸில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 30-35,000 பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு 30,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நார்மல் 6 128 GB வேரியன்ட் கொடுத்துட்டு ஹையர் எண்ட் பார்த்தீங்கன்னா 12-8256 12-256 அந்த 33-36 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். இதோட ப்ராசர், கேமரா, இதை ரெண்டையும் எப்படி பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது நார்மலாக நாட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும், 6.4 இன்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலெட் டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 6.4 இன்ச் 6.7 உங்களுக்கு ஸ்பெக்கில் பார்க்கும்போது வேணால் வித்தியாசம் தெரியாது. நீங்கள் ஆல்ரெடி நாட் சீரீஸ் நாடோட 1 அதுக்கப்புறம் நாடு 2 இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் உள்ள 6.7 இன்ச்சை கம்பேர் பண்ணும்போது அந்த 6.4 இன்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். பாக்கெட்டில் வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோன் மாதிரி தெரியாது. ஸோ இவங்க 6.7 இன்ச் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரிய என்னாச்சு 6.7 இன்ச்னா பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்காது, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி கேமராவில் இது இவங்க சொல்லி கொடுத்தோம்ல, எல்லா பிராண்டுமே அதை தான் பண்ணுறாங்க. ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சோனியோட IMX766 சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனும் இருக்குது, இஏஎஸும் இருக்குது. ஸோ ப்ரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது நண்பா, நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாடு 2 விலையுமே பார்த்தீங்கன்னா நைட் மோடாக இருக்கட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் செகண்டரின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. அந்த மேக்ரோவை தூக்கிட்டு உருப்படியே ஒரு 13 மெகாபிக்சலோ 16 மெகாபிக்சலோ அல்ட்ரா வைடு கொடுக்கலாம், அப்படி இல்லையா ஒரு டெலிஃபோனோ லென்ஸ் கொடுக்கலாம். அது எதையுமே பண்ணுறது கிடையாது. மக்களை வந்து மற்ற ஒரு விஷயத்தில் ஆர்வம் காட்டி இதெல்லாம் மறக்கடிச்சிடுறாங்க. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, அப்படி இல்லாட்டி 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வரலாம். ஏன்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் லீக் ஆன இமேஜஸில் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ணலை. ஸோ 16 இல்லை 32, ஏன்னா நாட் சீரீஸில் நம்ம 32 மெகாபிக்சல் பார்த்துருக்கோம். பட் ப்ரைமரி சீரீஸில் தான் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுக்க மாட்டாங்க, அதே 16 கொடுத்துட்ருப்பாங்க. என்னன்றதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8100 அப்படின்ற ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்டு OnePlus அவங்க இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசர் தான், ஆனால் அந்த ரேட்டை வச்சு தான் இந்த ப்ராசரை வந்து நம்ம கணிக்க முடியும். இவங்க சொல்கிற மாதிரி அந்த 30,000 ரூபா பட்ஜெட் 35 போகும்போது நம்மளோட மனசு ஆட்டோமேட்டிக்காக போன ஜென்ரேஷனோட Snapdragon 888 இந்த ரேட்டு கிடைக்குமேப்பா அப்படின்ற மாதிரி தோணும். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், பட் நீங்கள் இருந்தாலுமே நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்கிறது, ப்ரோ அதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோரெல்லாம் பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்பீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 8100லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-27 அதுக்குள்ளே வந்தால் வேலிடு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் உள்ள ஃபோனை வாங்குறது தான் பெட்டர். இதுதான் என்னோடய ஒப்பீனியன் நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்ரின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்ரி, 150 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்களாம். இதை வச்சு காம நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியுமா? ஸோ சார்ஜரை வச்சு மக்களை ஈர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 வாட்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போதுமானது, ஏன்னா அதுவே அரை மணி நேரம் 45 நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் பண்ணிடும். ஸோ 120, 150, 200 வாட்ஸ் சார்ஜிங் டெஸ்டிங்கில் போயிருக்கு, அதுவுமே அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா புழக்கத்துக்கு வந்துடும். இதெல்லாம் பண்ண சார்ஜரை வச்சு ரேட்டை வந்து நிர்ணயிப்பாங்க. இன்னொரு பிராண்டு சார்ஜரை தூக்கிட்டு அதை தனியாக விற்று சேல் பண்ணுறாங்க. ஒரு ஃபோனுன்னு வந்துட்டால் அதுக்கு அடிப்படையான விஷயம் சார்ஜிங்கிறது கொடுத்து தான் ஆகணும், பட் அதை வந்து கொடுக்கறது கிடையாது, தனியாக வேறு சேல் பண்ணுறானுங்க. பட் இவங்க பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறது இது ஒரு அட்வான்டேஜஸாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து பாக்ஸில் இருக்குது நண்பா. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அலர்ட் ஸ்லைடர் வருமா வராதா, ஃபுல்லாக இது வந்து இப்போவே ஆக்சிஜன் ஓஎஸ் 13 பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது கலர் ஓஎஸாக வந்தால் என்ன, ஆக்சிஜன் ஓஎஸாக வந்தால் என்ன, அப்படியே வந்துட்டு மக்களை ஏமாற்றாமல், அதாவது ஆக்சிஜன் ஓஎஸ்ன்ற பேரை சொல்லி ஏமாற்றாமல் அவங்க டைரெக்டாக கலர் ஓஎஸ்னையும் கொடுத்துட்றான், அப்படி தான் இருக்குது நிலமை. ஸோ இது கலர் ஓஎஸ் வந்தாலும் சரி ஆக்சிஜன் ஓஎஸ் வந்தாலும் சரி நம்ம தலையெழுத்து அதுதான். OnePlus இனிமேல் OnePlus இருக்க போகிறதுல ஓப்போ ஸோ அதான் இருக்க போகுது. ஸோ இதுதான் நண்பா நிலவரம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லீக்குடு ஸ்பெக்கை வச்சு நான் பேசியிருக்கேன். அஃபீஷியலாக இது வரும்போது ரேட்டை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம தீர்மானிக்க முடியும். லீக்கில் தான் இது 30-35 வரலாம். ஸோ இவங்க பட்ஜெட்டில் திருப்பி 26-30க்குள்ளே வச்சாங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும். ஸோ இதுதான் நண்பா. ஸோ OnePlus Nord 3
அடுத்த வருஷம் சாரி அடுத்த மாதம் கடைசிக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது, சாரி இன்றைக்கி தேதி 1, ஆமாம் 6 நாள் தான் இருக்குது ஐஃபோன் 14க்கான லான்ச்சு. அடுத்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஐஃபோன் 14 தான் யூடியூப் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க போது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ, பை பை.